Hi friends, welcome to you. Anu and Prakos YouTube Club. Who are new to my channel, subscribe and click the bell button. When I upload any video, it will be giving a notification to you. And please like the video. Okay, bye. Hi all, now already vandu clay video potruken, how to make a clay hat woman potruken. Idu vandu adu vandu vera method, idu vera method, idu vandu hair dry clay, adu vandu normal clay. Ninga veetla try panni paarenga, ungalku useful ah kaanga comment la solunga. Vaanga video ku polam. Yaar onnu Anush and Prakos YouTube club subscribe pannalayo. Subscribe பண்ணிட்டு கிட்ட இருக்க bell button click பண்ணீங்கன்னா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேடா இப்படி ஹேர் ட்ரை கிளே செய்யறதா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைதா. நீங்க வந்து ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம் அண்ட் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து க்ளூ. க்ளூ வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம் நான் வேணாம். அண்ட் சால்ட் நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து கோகோனட் ஆயில் நீங்கள் வந்து எண்ணெய் ஆயிலாக யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து வாட்டர். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் இந்த மைதாவை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம வந்து கோகோனட் ஆயில் போட போகிறோம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கம்மியாக ஃப்ளோ எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கணும் ஆயில். ஆனால் நம்ம வந்து க்ளூ போட போகிறோம். நீங்கள் க்ளூ போடலன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆயில் போட்டாச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம இது க்ளூ போடலாம். க்ளூ வந்து நான் கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன். க்ளூ கொஞ்சமாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நான் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் எடுக்கலாம். இதுக்கு வந்து இப்போ நம்ம சால்ட் இருக்குல்ல, சால்டில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஐ மீன் சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் போட்டுக்கோங்க. இந்த பாட்டிலோட கேப்பில் வந்து தண்ணி போடுறேன். ஓகே, இப்போ வந்து சால்ட் வாட்டர் போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே தனியாக போட்டுறாதீங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சப்பாத்தி மா கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம வந்து நமக்குலேயே ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வருது. இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து இந்த சால்ட் வாட்டர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். வந்து இப்போ வந்து இந்த வாட்டர் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றுறது மட்டும் தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் போடணும். அடுத்ததுக்கு நமக்கு ஆயில் தான் தேவைப்படும்.
இப்போ வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த செல்லு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பால் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து வாட்டர் வேணாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இது மாதிரி வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி வந்து ஒரு இது எடுத்துக்கோங்க, கவர் எடுத்துக்கோங்க. ஓகே, இது மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு இது நீங்கள் வந்து உள்ளார போட போகணும். இப்போ கொஞ்சமாக அதை நம்ம ஆயில் அது தேய்ச்சி வைக்கலாம், அதில் சும்மா லைட்டாக. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து கொஞ்சம் இதாக வரும் போட்டாமல். இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இந்த இதை, இப்போ வந்து அதுலேயும் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து இப்படி போட்டேன். இப்போ வந்து இந்த கவர் உள்ளார நம்ம போடலாம். இப்போ போட்டு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுங்க, ஹேரி கண்டெய்னரில் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஓகேவா, ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். இப்போது வந்து இது வந்து கொஞ்சம் ஓகே, நம்மளோட க்ளே வந்து ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வந்தப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வந்தப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறப்போ நீ உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் குறைஞ்சிரும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஒரு 1 hour கிட்ட கூட நீங்கள் வைக்கலாம். பட் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேன், நீங்கள் வந்து உங்களுக்கு 1 hour வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நமக்குலே வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு, ரொம்ப அழகாக ஹேர்ரேக்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அனூஸ் அண்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். பை பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. If you like the video, do consider subscribing. Don't forget to like and share the video. We will soon catch the next video. Bye bye.